வணக்கம், இது தமிழ் வழி கற்றல். இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பகுதி 4. அடுத்தது ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் தெரியும், நம்ம 6வதுலேருந்தே படிச்சுட்ருப்போம். ஏதாவது ஒரு போயட் கொடுத்துருப்பாங்க, இதிலேருந்து ரைமிங் வேர்டை சூஸ் பண்ணி எழுது அப்படின்னா கடைசியாக உள்ள வார்த்தைகள் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தி சன் இஸ் ஷைனிங் பிரைட், திஸ் இஸ் அ லவ்லி சைட். அப்போ பிரைட் சைட் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தை ரைமிங் வேர்டு அப்படின்னு எடுத்து எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி யூ ஆர் லைக் எ டே ஆஃப் மே அண்ட் ஐ ஆஸ் ஒர்த்லெஸ் அஸ் ஹே. ஹேன்னா வைக்கோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மே ஹே அது ரைமிங் வேர்டு, ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து திஸ் இஸ் புவர் மிஸ்டர் பாட்டர் வாக்கிங் எ ரோடு வித் ஹிஸ் டாட்டர். பாட்டர் டாட்டர், இது ரைமிங் வேர்டு. அடுத்தது சம்டைம்ஸ் யுவர் அன்ஸ்போக்கன் வேர்டு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தட் ஹியர்டு. வேர்டு ஹியர்டு, இது ரைமிங் வேர்டு. நான் ரைமிங் வேர்டை ஏன் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அடுத்து வர்றது இதோடைய கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ பாருங்கள், இதில் ரைமிங் வேர்டு, வேர்டுனா வார்த்தை. ஸோ வார்த்தையை நம்ம எடுத்து எழுதணும். பிரைட் சைட், மே ஹே, பாட்டர் டாட்டர், வேர்டு ஹியர்டு, இதெல்லாம் ரைமிங் வேர்டு. ஓகே, இப்போ ரைமிங் வேர்ட்னா என்னன்னு தெரியும். அடுத்தது நம்ம சொல்ல போகிறது ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம் அப்படின்னா ரைமிங் வேர்டு நல்லா சூஸ் பண்ணி பார்க்கணும், ரைமிங் வேர்டை நம்ம பார்க்கணும். இப்போ மேலே பாருங்கள், தி சன் இஸ் ஷைனிங் பிரைட், திஸ் இஸ் எ லவ்லி சைட். பிரைட் சைட்டின் ஒரே விஷயத்தில் முடிஞ்சிருக்கு, ஒரே ப்ரொனன்சியேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ பிரைட்டுக்கு நம்ம ஏன்னு கொடுத்துட்டா சைட்டும் ஏ ஏ ஏ. அடுத்து யூ ஆர் லைக் எ டே ஆஃப் மே. அடுத்தது ஹே, மேக்கு நம்ம பீன்னு கொடுத்துட்டா ஹே அப்படிங்கிற வேர்டும் பி கேட்டகரியில் வரும். ஸோ ஏ ஏ பி பி. அடுத்தது பாட்டர் நம்ம சி கொடுத்துட்டோம் அப்படின்னா டாட்டரும் சி தான். பிரைட் சைட் அப்படிங்கிறது ஏ ஏ, மே ஹே அப்படிங்கிறது பி பி, பாட்டர் டாட்டருங்கிறது சி சி, வேர்டு ஹியர்டுங்கிறது டிடி. ஸோ இதுதான் ரைம் ஸ்கீம், அதாவது ஏஏ பிபி சிசி டிடி. இதில் சிசியை விட்டுட்டு ஏஏ பிபி அப்படிங்கிற ரைம் ஸ்கீமில் இருக்குது. ஏஏ பிபி இது என்ன ரைம் ஸ்கீமில் இருக்குது? ஏஏ பிபி அப்படிங்கிற ரைம் ஸ்கீமில். இப்போ இன்னொரு போயம் பாருங்கள், தி பீப்புள் அலாங் தி சாண்ட். சாண்ட் அப்படிங்கிற வார்த்தையில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம். ஆல் டேர்ன் அண்ட் லுக் ஒன் வே, வேங்கிற வார்த்தையில் முடிஞ்சிருக்கு. ஸோ சாண்ட் வேற, சாண்ட் வேற, வே வேற. ஸோ இதை பீன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, தே டேர்ன்ட் தியர் பேக் ஆன் தி லேண்டு. அப்போது சாண்டும் லேண்டும் ஒன்று தான். ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம், லேண்டை. அடுத்து தே லுக் அட் தி சி ஆல் டே. வேயும் டேயும் ஒன்று தான். ஸோ வேக்கு நம்ம பி கொடுத்துருக்கோம், டேக்கும் பிஏ கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ரைம் ஸ்கீமில் இருக்குது அப்படின்னா ஏபி ஏபி. ஸோ இதுதான் ஏபி ஏபி, இல்லைனா ஏஏ பிபி. இதுதான் ரைம் ஸ்கீம் அர்த்தம். ரைம் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா ஏஏ பிபி இல்லைனா ஏபி ஏபி. இது சிடி சிசி டிடி இதுலேயும் வரும், தொடரும். அடுத்தது ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப வருதல். ரெப்பிட்டேஷன் அப்படின்னா என்னது? திரும்ப திரும்ப வருதல். ஒரு போயமில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்தால் அது ரெப்பிட்டேஷன் கேட்டகரியில் வரும். சேம் வேர்டு 3 times கூட வரும் சில போயமில். இப்போது ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற நாடகத்தில் ஒரு அந்த போயட்டில் வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ, லெட் இட் ஸ்னோ. ஹோ ஓ ஃபுல், ஹோ ஓ ஃபுல். ஓ ஃபுல் அப்படின்னா துக்கமயமான, துன்பமயமான அர்த்தம். ஓ ஃபுல், ஹோ ஓ ஃபுல், ஹோ ஓ ஃபுல், ஹோ ஓ ஃபுல் டே அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த துன்பத்தினால 3 times திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்தால் அந்த என்ன ஆப்ஷனில் வரும்? ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ரெப்பிட்டேஷன் அப்படின்னா என்னது? திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை போயமில் சொல்கிறது. அப்படி திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை வந்துச்சு இல்லைனா 3 times வந்துச்சு அப்படின்னா அது ரெப்பிட்டேஷன். ஸோ இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து தான் கண்டிப்பாக 30 marks 6-7 marks கண்டிப்பாக கேட்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து, இது வந்து இந்த போயமில் ஒரு போயமோட 2 words கொடுத்து, இது இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுனா என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதோடய கேட்டகரிஸ் டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு
கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு கரெக்டாக ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். டெட் ஆங்கிலம் சம்பந்தமாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.